நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச காலமாகவே இந்த பாலியல் தொல்லை அதிகரித்து தான் வருது. நம்ம சேனல்லே நிறைய பதிவு போட்டிருப்போம். திருமணமான பெண்கள், வேலைக்கு சொல்ற இளம் பெண்கள், வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள் என்பது நிறைய விஷயங்களை போட்டிருப்போம். ஆனால் சமீப காலமாக குழந்தைகள் இதில் வந்து பாதிக்கப்படுறது வந்து ரொம்பவும் ஒரு மத வேதனையை தான் அளிக்குது. இந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஆயிஷா கொலை ஒழுக்கங்களாருக்கும் தெரியும், ஒரு குழந்தைய, அதாவது 8 வயது ஒரு குழந்தையை கடத்தில் கொண்டு போய் ஒரு கோயிலில் அடைச்சி வச்சு 8 நாட்கள் வந்து பல பேர் பலாத்காரம் செஞ்சது மனசால இல்லை, எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ஜீர்ணிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சூரத்தில் அடையாளம் தெரியாத சிறுமி 8 நாட்களாக அடைக்கப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. சித்திரவதைப்படுத்தி கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க. அந்த காயங்கள், பல்வேறு காயங்கள் வந்து அந்த குழந்தையோட உடம்புல இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குஜராத் மாநிலத்தில் சூரத்தில் 9 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியின் உடல் காயங்களுடன் சடலமாக கிடக்குதுன்னு அங்கே வாக்கிங் போனவங்க பார்த்துட்டு போலீஸ் அதிகாரிகளும் தகவல் கொடுத்தாங்க. தகவல் அறிந்த போலீஸார் அந்த இடத்துக்கு சென்று அந்த குழந்தையோட உடலை வந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தாங்க. பிரேத பரிசோதனை செய்யும் போது தான் மருத்துவர்கள் 8 நாட்களாக இந்த குழந்தை துன்புறுத்தி பலாத்காரம் செய்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவித்தாங்க. கிட்டத்தட்ட மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் இந்த குழந்தையோட உடலை வந்து பரிசோதிச்சிருக்காங்க. இந்த காயங்கள்லாம் பார்த்தா வந்து சமீபத்தில் ஆன காயங்கள் இல்லை, 1 வாரத்துக்கு முன்னாடி ஆன காயங்கள் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட உடம்புல 80க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்குது. அதனால் அந்த குழந்தைய துன்புறுத்தி பலாத்காரம் செஞ்சு தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு மருத்துவர்கள் உறுதி செஞ்சுருக்காங்க. இப்போது அந்த சிறுமியை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. அந்த பொண்ணு யார், எந்த ஊர் சேர்ந்தவங்க, அவங்க பெற்றோர் யாருன்னு எந்த ஒரு தகவலுமே போலீஸுக்கு தெரியல. ஆனால் தடயங்கள்லாம் சேகரித்து கூடிய சீக்கிரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஷ்மீரில் 8 வயது சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செஞ்சவங்க மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 16 வயது சிறுமியை பாஜக எம்எல்ஏ பலாத்காரம் செஞ்ச சம்பவம் இன்னும் அதிர்ச்சியிலேருந்து நம்ம வெளியே வரல. அதுக்குள்ளே சூரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பெண் குழந்தை வச்சிருக்க பெற்றோர்களுக்கு எல்லாருமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களை நல்லா பார்த்துங்க, கூடவே இருங்க, தனிமையில் அனுப்பவே அனுப்பாதீங்க. எப்பவும் வந்து கூட அம்மா இல்லை அப்பா யாராவது ஒருத்தங்களாவது கண்காட்சிட்டே இருங்க. குழந்தை தானே, அங்கே விளையாடுறது கொஞ்சம் நேரம் வந்துடும், அங்கே விளையாடுறது அப்படின்னு நினைக்காதீங்க. காலை வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு. குழந்தைங்கள வீட்டோடு வச்சுங்க. எல்லா நாலேஜும் படிப்பு மூலமாகவே கண்டிப்பாக வரும். ஏன், நீங்களே சொல்லித்தரலாம். வெளியே பழக விட்டு தான் அதுங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இனிமேல் ரொம்ப ரொம்ப குழந்தைங்கள கேர் எடுத்து பார்த்துக்கணும். இதுதான் நான் இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.